வணக்கம், இது லங்காசிரியின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். லிட்ரோ கேஸ் விலையில் மாற்றமா? வெளியான அதிரடி அறிவிப்பு. கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு முன்பாக மரத்தில் ஏறி ஒருவர் தற்கொலை முயற்சி. ராணுவ ஆட்சி மியன்மாரில் அவசர கால சட்டம் நீடிப்பு. கனடாவின் பிராந்திய போலீசார் தமிழர்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும், ராதிகா சீட்பேசன் வலியுறுத்து. அவசரமாக ரணிலை சந்திக்கும் மஹிந்த தரப்பு. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்து டலஸ் அழகப்பெரும அதிருப்தி. இலங்கையை உலுக்கிய படுகொலைகள், பிரதான சூத்திரதாரி தப்பியோட்டம். அரசியல் கட்சி பெயரை அறிவித்தார் நடிகர் விஜய். தொடர்வன விரிவான செய்திகள். லிட்ரோ சமையல் எரிவாயுவின் விலையில் இம்மாதம் மாற்றம் வராது என்று லிட்ரோ நிறுவனத்தின் தலைவர் முதித பீரிஸ் தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார். உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரித்தாலும் மக்கள் நலன் கருதி பிப்ரவரி மாதத்தில் விலை திருத்தத்தை செய்யாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜனவரி மாத விலைப்பட்டியலுக்கு அமையவே எரிபொருள் விநியோகிக்கப்படும் எனவும் அவர் கூறினார். வவுனியா பிராந்திய கடவுச்சீட்டு காரியாலயத்தின் முன்பாக உள்ள மரம் ஒன்றின் கடவுச்சீட்டு பரவந்த நபர் ஒருவர் திடீரென மரத்திலேறி தற்கொலை செய்யப் போவதாக கூறியதால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. திருகோணமலை மகையபுர பகுதியைச் சேர்ந்த 51 வயதுடைய அனுரகுமார் என்பவர் கடந்த 3 தினங்களாக வவுனியாவில் உள்ள கடவுச்சீட்டு காரியாலயத்திற்கு கடவுச்சீட்டு பெறுவதற்காக வந்து சென்றதாகவும், எனினும் தனக்கு கடவுச்சீட்டை பெற முடியாமல் போனதாகவும் தெரிவித்துள்ளார். இதனால் விரக்தியடைந்த குறித்த நபர் கடவுச்சீட்டு காரியாலயம் முன்பாக இருந்த மரத்திலேறி தற்கொலை செய்வேன் என கூறி போராட்டம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். இதனையடுத்து காரியாலய உத்தியோகத்தர்கள் இன்றைய தினம் கடவுச்சீட்டு பெறுவதற்கான உத்தரவாதத்தை வழங்கியிருந்தனர். இதனைத் தொடர்ந்து குறித்த நபர் மரத்திலிருந்து கீழிறங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ராணுவ ஆட்சி இடம்பெற்று வரும் மியன்மாரில் மேலும் 6 மாதங்களுக்கு அவசர நிலை நீடிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மியன்மாரின் முன்னாள் தலைவரான ஆங் சாங் சூகியின் ஆட்சி கலைக்கப்பட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்றி 3 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலேயே இவ்வறிவிப்பு வெளியாகியுள்ளது. ராணுவ ஆட்சி சோதனம் பெற்றதை அடுத்து அந்த நாட்டில் ஜனநாயக ஆதரவாளர்களின் கிளர்ச்சி, சண்டை மற்றும் போராட்டங்களை ஒடுக்குவதில் ராணுவம் திணறி வருகின்றது. இந்நிலையில் மூவாண்டாக நடப்பில் இருக்கும் அவசர நிலையை மேலும் 6 மாதத்துக்கு நீடித்துள்ள ராணுவ தலைவர் ராணுவ ஆட்சியை எதிர்க்கும் அனைத்து சக்திகளையும் துடைத்தொழிப்போம் என சூளுரைத்தார். இதேவேளை மியன்மாரில் மக்களாட்சி ஏற்பட வேண்டும் என்று ஐநா தலைமை செயலாளர் அண்டோனியோ குட்டரேஸ் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கனடாவின் பீல் பிராந்திய போலீசார் கனடாவில் வாழும் தமிழ் மக்களிடம் மன்னிப்பு கோர வேண்டும் என கனடாவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதிகா சிப்பசேசன் வலியுறுத்தியுள்ளார். சமீபத்தில் இலங்கை தீவுக்கு பயணம் செய்திருந்த கனடாவின் பீல் பிராந்திய போலீஸ் பிரதானி நிசாந்த் துரையப்பா இலங்கை அரசாங்கத்துடன் இணங்கி செல்லும் வகையில் செயற்பட்டிருந்தார். அத்துடன் இலங்கை அரசின் இன அழிப்பு செயற்பாடுகளையும் மூடிமறைக்க முற்படுகின்றார். இந்த நிலையில் கனடாவின் பீல் பிராந்திய போலீஸ் தலைமையகம் நிசாந்த் துரையப்பாவை இலங்கைக்கு அனுப்பியமைக்காக பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளார். இலங்கை போலீசாருக்கு பல்வேறு உதவிகள் வழங்குவதாக நிசாந்த் துரையப்பா உறுதிமொழி வழங்கியமை மிக தவறானது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை போலீசாரும் படையினரும் தமிழ் மக்களுக்கு எதிராக பல்வேறு குற்றச் செயல்களை இழத்துள்ள நிலையில் நிசாந்த் துரையப்பா உதவி வழங்கியமை தமிழ் மக்களுக்கு அவமானம் என்றும் ராதிகா சிற்பசேசன் தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் இன அழிப்பில் ஈடுபட்டுள்ளதாக உலக நாடுகளும் போலீஸ் பிரிவுகளும் ஏற்றுக்கொண்டுள்ள நிலையில் கனடாவின் பீல் பிராந்திய போலீஸ் பிரதானியாக பதவி வகிக்கும் நிசாந்த் துரையப்பா இலங்கை படையினருக்கு உதவி வழங்குவதாக உறுதியளித்தமை எந்த அடிப்படையில் என கேள்வி எழுப்பியுள்ளார். இவ்வாறான பின்னணியில் பீல் பிராந்திய போலீஸ் இலங்கை போலீசாருக்கு பயிற்சிகளோ அல்லது வெறும் உதவிகளோ வழங்கப்படக்கூடாது என தெரிவித்துள்ளதோடு தமிழ் மக்களிடம் பீல் பிராந்திய போலீஸ் மன்னிப்பு கோர வேண்டும் எனவும் ராதிகா வலியுறுத்தியுள்ளார். பீல் பிராந்தியத்தில் 22,780 தமிழ் பேசும் மக்கள் வாழ்ந்து வருவதாகவும், 32,960 பேர் தமிழ் அல்லது இலங்கை பூர்வீகத்தை கொண்டவர்கள் எனவும் ராதிகா சிட்பேசேசன் தெரிவித்துள்ளார். ஐரோப்பிய நாடாளுமன்றம் பலத்த அடி வாங்கியுள்ளது. இரவு பகலாக முன்னெடுக்கப்பட்டு வரும் பிரான்ஸ் விவசாயிகளின் நாடு தழுவிய போராட்டம் 2 வாரங்களை அண்மித்துள்ளது. சாதாரணமாக ஆரம்பிக்கப்பட்ட இந்த போராட்டம் பிரான்சின் செயற்பாடுகளை முடக்கும் அளவுக்கு வலுப்பெற்றுள்ளது. இந்த நிலையில் போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மீது நேற்று முட்டை மற்றும் கற்கள் எறிந்து எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளனர். நாடாளுமன்ற வளாகத்தில் தீமூட்டி பட்டாசு வெடித்துள்ளனர். ஐரோப்பிய ஒன்றிய தலைவர்களின் உச்சி மாநாட்டிற்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் விவசாயிகள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து விவசாயிகளின் போராட்டம் கலைக்கும் வகையில் போலீசாரின் கண்ணீர் புகை மற்றும் நீர்த்தாரை பிரயோகங்களை மேற்கொண்டுள்ளனர். அதிகரித்து வரும் செலவுகள், அதிகப்படியான கட்டுப்பாடு மற்றும் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் ஏற்றுமதி நாடுகளுக்கு இடையிலான கூட்டாண்மை நியாயமற்ற போட்டிகளுக்கு வழிவகுப்பதாக விவசாய சங்கங்கள் தெரிவிக்கின்றன. போலீசாரின் தகவலின்படி சுமார் 1,300 மேற்பட்ட டிராக்டர்களை பயன்படுத்தி பிரதான வீதிகள் அனைத்தும் மூடப்பட்டும் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் பாரிஸ் லியோன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய இடங்களுக்கு பிரவேசிப்பதற்கான வீதிகளை விவசாயிகள் முற்றுகையிட்டுள்ளனர். பாரிஸின் மிக முக்கிய மொத்த விற்பனை சந்தை வளாகத்திற்குள் புகுந்த பெருமளவிலான விவசாயிகளை பிரான்ஸ் போலீசார் தடுத்து நிறுத்தியுள்ளனர்.
ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் தனிப்பட்ட சந்திப்பை நடத்துவதற்கான கோரிக்கையை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன முன்வைத்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் உட்பட கட்சியின் உறுப்பினர்கள் பலரும் ஜனாதிபதியுடனான நேற்றைய சந்திப்பில் பங்கேற்றிருந்தனர். இதன்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர்களான மஹிந்தா அமரவீர நிமல் ஸ்ரீபால டி சில்வா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமிந்த திசாநாயக ஆகியோரும் கலந்து கொண்டனர். அத்துடன் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் டிரா நலஸ் ஐக்கிய தேசிய கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ்ராபேவர்த்தன பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஆகியோரும் கலந்து கொண்டனர். சுமார் 1.5 மணித்தியாலங்கள் இடம்பெற்ற இந்த கலந்துரையாடலில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்படுகின்றது. ஜனாதிபதி வேட்பாளர் தொடர்பில் தமது கட்சி இதுவரையில் தீர்மானம் எடுக்காத நிலையில் ஜனாதிபதியுடன் தனிப்பட்ட கலந்துரையாடல் ஒன்றின் மூலம் இந்த விடயம் தொடர்பில் ஆழமாக கலந்துரையாட வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வலியுறுத்தியுள்ளனர். ஜனாதிபதி தேர்தல் அக்டோபர் மாதம் நடைபெறும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கே பண்டார இன்று அனுராதபுரத்தில் தெரிவித்துள்ளார். அனுராதபுரம் மாவட்ட ஐக்கிய தேசிய கட்சி மாநாட்டில் உரையாற்றிய ரங்கோ பண்டார அடுத்த ஜனாதிபதி தேர்தலுக்கு ரணில் விக்ரமசிங்க நிச்சயம் வருவார் என்பதால் அதற்கு அனைவரும் தயாராகுமாறு கேட்டுக் கொண்டார். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்க தேர்தல் நடைபெறும் என ஆண்டு என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது கூட்டணி அமைக்கும் நடவடிக்கை முன்னெடுத்துள்ளனர் பிரதான கட்சிகள். குறிப்பாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஜேவிபி எனப்படும் தேசிய மக்கள் சக்தி மும்மரம் காட்டி வருகின்றனர். இதனிடையே கருத்து கணிப்புகளும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றது. மொட்டுக்கட்சிகளுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இல்லை எனவும் 30% ஆதரவு இருப்பதாகவும் மொட்டுக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்பிக்க பெரேரா தெரிவித்திருந்தார். அத்துடன் மொட்டுக்கட்சி இம்முறை ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளரை நிறுத்தாது என்ற கருத்தும் வெளியாகியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் அடுத்த ஜனாதிபதியாகும் தகுதி தமக்கு உண்டு என நாடாளுமன்ற உறுப்பினர் டலஸ் அழகபெருமா தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு நாடாளுமன்றில் நடைபெற்ற ஜனாதிபதி தெரிவின் போது பலர் போட்டியிட அஞ்சினர் எனவும் தாமே தைரியமாக முன்வந்து தேர்தலில் போட்டியிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த தேர்தலின் போது பல கட்சிகளின் ஆதரவு கிடைக்கப்பெற்றதாகவும் 84 வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். அடுத்த ஜனாதிபதி வேட்பாளராக போட்டியிட முடியும் எனவும் அதற்கான சகல தகுதிகளும் உண்டு எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எனினும் மேலும் ஜனாதிபதி வேட்பாளர்களை பெயரிட்டு அரசாங்கத்திற்கு சந்தர்ப்பம் வழங்குவதனை செய்யக்கூடாது எனவும் அரசாங்கத்தின் செயற்பாடுகள் குறித்தும் அவர் அதிருப்தி வெளியிட்டுள்ளார். பெலியத்து பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துடன் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான அபிஜனபல கட்சியின் தலைவர் சமன் பெரேரா உள்ளிட்டோர் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் 39 வயதுடைய மனைவி என தெரிவிக்கப்படுகின்றது. முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்தியவரின் தந்தையும் போலீஸ் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். பல்லேவல போலீஸ் பிரிவின் பாதகம முத்தரகம என்ற முகவரியில் மறைந்திருந்த நிலையில் இவர்கள் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த கொலையில் தொடர்புடைய முக்கிய துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் மற்றும் 2 துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் குற்றத்தை செய்துவிட்டு துபாய்க்கு தப்பி சென்றுள்ளதாக தெரிய வருகின்றது. அவர்களுக்கு நாட்டை விட்டு தப்பிச் செல்ல துபாயில் உள்ள நிபுணர் மூலம் விமான டிக்கெட்டுகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. துபாய்க்கு தப்பிச் சென்ற பிரதான துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் கடற்கரையில் சில காலம் பணியாற்றி ஓய்வூதியம் பெற்று வரும் கடற்படை வீரர் என தெரிவிக்கப்படுகின்றது. தற்போது துபாயில் தலைமறைவாகியுள்ள ஹர்ஷ என்கின்ற ஹரேந்திர குணதிலகவின் தலைமையில் பாதாள உலக கும்பல் தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான கொஸ்கட சுஜியின் நெருங்கிய உறவினரான ஹரேந்திர குணதிலகவின் தலைமையில் இக்குற்றம் இடம்பெற்றுள்ளதாக தற்போதைய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. தென்னிந்திய பிரபல நடிகரான இளைய தளபதி விஜய் தனது அரசியல் கட்சியின் பெயரை தமிழக வெற்றி கழகம் என பதிவு செய்துள்ளார். நடிகர் விஜய் அரசியலுக்கு வரவுள்ளதாக செய்திகள் வெளியாகியிருந்தாலும் அவர் அதனை உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் நடிகர் விஜய் அரசியல் கட்சியின் பெயரை அறிவித்துள்ள நிலையில் அவரது ரசிகர்கள் மகிழ்ச்சியினை வெளிப்படுத்தி வருகின்றனர். அதேவேளை விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் நடிகர் கமல்ஹாசன் சரத்குமார் வரிசையில் தற்போது நடிகர் விஜயும் அரசியல் களமிறங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்காசிரி தமிழ் நியூஸ் என்ற நமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். நன்றி.